வணக்கம் உறவுகளே, மற்றொரு காணொளியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. காணொளியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். கிளிநொச்சி இந்துபுரத்தில் வந்து ஒரு அரை ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனை கிடைக்குது. வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் 3 ரூம் ஹோல் கிச்சன் இருக்குது. முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்செட் ஒன்று இறக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு கட்டு கிணறு இருக்குது. 20 முளத்தில் வந்து அந்த கிணறுடைய ஆழம் வந்து 20 முளம், தண்ணி வந்து ஒரு ஆழம் வந்து வற்றாது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிற. காணிக்குள்ளே வந்து நிறைய பயன் தரக்கூடிய மரங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்குது. என்னென்ன மரங்கள்ன்ற விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு முதல்ல போய் நாங்கள் அந்த கட்டுக்கிணறை பார்த்துட்டு பிறகு மற்ற விவரங்களை பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டுக்கிணறு, நல்ல தண்ணி நிற்குது பாருங்கள். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அரை ஏக்கர் காணி இருக்குது. அரை ஏக்கருக்கு கூட தொங்கல் வரைக்கும் வந்து அங்கால் வந்து காணி வந்து வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் அது வயல் காணியாக வச்சுருக்கிறாங்க. இன்னும் பதிவு செய்யப்படையில் வயல் காணியாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதையும் வந்து பண்ணணும்னு சொன்னால் வயல்கள் விதைச்சி ஜூஸ் பண்ணிக்கொள்ளலாம், தற்போதைக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த காணி, அரை ஏக்கர் காணி வீட்டோடு தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த மற்ற வயல் துண்டையும் வந்து தொடர்ச்சியாக வந்து பாவச்சு கொள்ளலாம். கிளிநொச்சி A9 வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளே தான் இருக்கும். அதாவது ஒரு கிலோமீட்டரும் வராது, ஒரு 700 மீட்டருக்கு உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தொங்கலில் தெரியுது பாருங்கள் அந்த வயல் காணி, இதான் அந்த வயல் காணி. இதை நீங்கள் விதைச்சி கொண்டு இந்த வீட்டில் இருக்கலாம். இப்போ நாங்கள் காணிக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்களில் விவரங்களை நாங்கள் பார்க்கலாம். தென்னை வந்து 30 தென்னை இருக்குது. அதில் வந்து ஒரு 25 தென்னைக்கிட்ட காய்க்கக்கூடிய தென்னைகளாக தான் இருக்குது. விளாமரம் 1, மாமரம் 4, தோடை 1, கொய்யா 1, சீத்தாமரம் வந்து 3, ஜம்பு மரம் 3, கஜு மரம் 1, புலாமரம் 1, கமுகு மரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 1 மரம். இவ்வளவு மரங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்குது. காணியை வந்து பார்த்திங்கன்னா மிக நேர்த்தியான முறையில் அற்புதமாக இருக்குது. நல்லா சுத்தம் செய்யப்பட்டு நல்லா பராமரிப்போடு நல்லா வச்சுருக்குறாங்க காணியை. வீடும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிக நேர்த்தியாக வந்து கட்டப்பட்டிருக்குது. நான் உள்ளுக்குள்ளே ரூம்களை எடுத்து உங்களுக்கு காட்டையில் எல்லாம் 10x10 ரூமுகள்லாம், அதை என்ன தடுத்து காட்டுறது, எல்லாம் 10x10 ரூம் தான். 3 ரூம், முன்னுக்கு ஒரு சன்செட் ஹோல் கிச்சன், இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. காணியை சுற்றி அப்படி இருக்கா வந்து பார்க்கலாம். இதோட விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 80 லட்சம் ரூபா சொல்கிறார் காணியோட உரிமையாளர். நீங்கள் மேற்கொண்டும் வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். இதான் விலையன்று இல்லை, நான் இதை அவருடைய நம்பர் தரேன், நீங்கள் அவரோட கதைச்சி பேசி நீங்கள் இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். வீட்டுக்கு பூச்சி வேலையில் பின்னுக்கெல்லாம் கொஞ்சம் பூச்சி வேலையில் மட்டும் இருக்குது, மற்றபடி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு வீடு. A9 ரோட்லேருந்து மிக அருகில் தான் இந்த காணி இருக்குது. இது ஒரு நல்ல விலை, நல்ல காணி, அற்புதமான காணி. வீடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவான பெரிய வீடு தான். 80 லட்சம் ரூபா சொல்கிறார். ஆனால் வந்து நீங்கள் வந்து மேற்கொண்டும் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். இது போன்று உங்களுடைய காணிகள், வீடுகள், தோட்டங்கள், வயல்கள் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்கிறதுக்கு என்னுடைய இந்த தளத்தை வந்து நீங்கள் நாடலாம். இதில் வந்து விளம்பர தொடர்பு கொண்டு சொல்லி என்னுடைய நம்பரை தாரன், நீங்கள் வந்து எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க. உங்களுடைய காணிகள் வீடுகளையும் வந்து விளம்பரப்படுத்தி விற்றுக்கொள்ள முடியும். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.